பெரும்பாலான வெள்ளாட்டு பண்ணைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணம். என்ன காரணம்னா, இயல்பாகவே வெள்ளாடு வந்து மேய்ச்சலுக்கு விட்டிங்கனாக்க அது சாப்பிடக்கூடிய அந்த தீவனம், மேய்ச்சலில் சாப்பிடக்கூடிய அந்த தீவனத்தை பிரித்து பார்க்கும்பொழுது என்ன சாப்பிட்ருக்குன்னா, 100 கிராம் சாப்பிட்ருந்ததுன்னா அதில் 80 கிராம் இலைத்தழைகளை தான் சாப்பிடுது, மீதி 20 கிராம் தான் புல்ல சாப்பிட்ருக்கு. ஆக இயல்பாகவே வெள்ளாடுகளுக்கு வந்து இலைத்தழைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீவனம், புல் வகைகள் வந்து அதுக்கு அடுத்தது தான். அதனால் வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க மரங்களுடைய இலைத்தழைகளை அழிக்காமல் வெள்ளாடுகளை வந்து சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமான அந்த பண்ணையை நடத்த முடியாது, இதை தெரிஞ்சுங்க. அந்த வெள்ளாடுகளுக்கு வந்து அந்த இலைத்தழைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த பண்ணைக்கு வந்து வெள்ளாடுகளை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய அந்த பசுந்தீவன கழனி, பசுந்தீவன பண்ணையில் வந்து புல் கொஞ்சம் புல் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த உங்கள் தோட்டத்தை சுற்றி நிறைய வெள்ளாடுகள் சாப்பிடக்கூடிய மரங்க வகைகளை வளர்க்கணும். உதாரணமாக சூபாபுல் மரங்கள், குறுமரங்கள், சூபாபுல் மரங்கள், கிளரிசிடியா மரங்கள், இது போன்ற மரங்களை வந்து நிறைய எண்ணிக்கையில் வச்சுருக்கணும். ஆக உங்கள் பண்ணைக்கு நீங்கள் ஆடுகளை வந்து வாங்கி கொண்டு வர சமயத்தில் இந்த குறுமரங்கள்ல இருந்து இலைத்தழைகளை கழிக்கக்கூடிய அளவுக்கு அவைகள் வளர்ந்துருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆக உடனடியாக ஒரு வெள்ளாட்டு பண்ணி ஆரம்பிச்சிட முடியாது. ஆனால் செம்மறி ஆடுகளுக்கு அப்படி அல்ல. செம்மறி ஆடுகள் வந்து மேயக்கூடிய தீவனத்தை பிரித்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அது வந்து 80% புல்ல சாப்பிடுது, 20% இலைத்தழைகளை சாப்பிடுது. ஒரு புல் பண்ணையை ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தால் போதுமானது. 4 மாதத்தில் புல் வந்து முதல் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். ஆக என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்கள் வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கிற சமயத்தில் புல்லை சாகுபடி பண்ணுறீங்க. அந்த புல்லு புற்களுக்கு ஊடாக இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி வந்து மரங்களை வந்து இணைக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி மரக்கண்டுகளை வைக்கணும் நீங்கள். ஆக அந்த மரக்கண்டுகள்லேருந்து இலைத்தழைகளை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். ஆக அந்த முதல் 2 வருஷத்தில் செம்மறி ஆடுகளை வச்சு பண்ணை ஆரம்பிங்க. செம்மறி ஆடுகளுக்கு வந்து புல் இருந்தால் போதுமானது, கூட கொஞ்சம் மர இலைகள் இருந்தால் போதுமானது. ஆக அந்த 2 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வச்ச அந்த குறுமரங்கள்லேருந்து நிறைய இலைத்தழைகளை கழிக்க முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செம்மறி ஆடுகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு வெள்ளாடுகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு அப்புறம் முழுமையான ஒரு வெள்ளாட்டு பண்ணையை நீங்கள் வைக்கலாம். ஆக நீங்கள் கால நேரத்தை வீணாக்க வேண்டாம். பண்ணை ஆரம்பிக்கிறப்பயே செம்மறி ஆட்டு பண்ணையை ஆரம்பிங்க. ஆனால் நிறைய வந்து மரக்கன்றுகளை நட்டு வைங்க. அந்த மரக்கன்றுகள் இருந்து இலைத்தழையை கழிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஆக முதல் 2 வருடங்கள் ஒரு செம்மறி ஆட்டு பண்ணையும், அதற்கு அடுத்தது வந்து செம்மறி ஆடுகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டு வெள்ளாடுகளுடைய எண்ணிக்கை நீங்கள் அதிகப்படுத்திட்டு முழுமையான ஒரு வெள்ளாட்டு பண்ணையை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இப்படி செய்தால் அந்த பண்ணை முழு அளவில் வெற்றி அடையும். மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள் எது இருந்தாலும் நீங்கள் யோர்ஃபார்மோட +1 9494780439 நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்போம். குறிப்பாக இப்போ இப்போ தீவன பராமரிப்பு ஆலோசனைகள்னா ஐயாவோட தொடர்பு கொள்ளணும், முருகன் சாரோட தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் வந்து எங்களோட நம்பர் மூலமாக வாங்க, உங்களுக்கான நேரடியாக கூட பேசுறதுக்கான ஆலோசனைகள் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போங்கிற சொல்லிக்கிட்டு. மேலும் நீங்கள் பார்த்த காணொலி பிடித்திருந்ததுன்னா எங்களுடைய யோர்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.